ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஓவர் கம்மர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இழப்பு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு த ஓவர் கம்மர். இழப்பு வந்து நம்ம மனிதர்களுக்கு ஒரு பொருள் மூலமாக கூட வரலாம், ஒரு செயல் மூலமாக கூட வரலாம், நம்ம பண்ற வேலை மூலமாக கூட வரலாம், இல்லை நம்ம விரும்புகிற ஒரு நபர் மூலமாக கூட வரலாம். இழப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய இழப்பு வந்து ஒருத்தரோட நெருக்கமாக கூட இருக்கிறவங்களோட இழப்பு தான் பெரிய இழப்பு. ஆனால் இந்த குழந்தைங்களை கேட்டிங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு சின்ன லாலிபாப் அது வந்து கீழே தவறி விழுந்துருந்தா அது ஒரு இழப்புன்னு. அது வந்து ஒவ்வொரு வயசுக்கு வர 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 இழப்போட வேல்யூவும் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு நெருக்கமான ஒருத்தர் உறவினர் அவங்க கூட இருக்கிறபோது அவங்களுக்கு அவங்களோட அருமை பெருமை தெரியாது. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட அருமை பெருமை தெரிஞ்சு என்ன பிரயோஜனம், அதுதான் அந்த இழப்போட ஒரு வலிமை. ஸோ எதுவுமே நம்ம இருக்கும்போது அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும், மதிக்கணும். இருக்கிற நேரத்தில் இருக்கும்போது நம்ம பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை மதிக்கணும், மதிக்க கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த விதத்தில் வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவலில் என்ன வர பிரச்சனையோ அதை நம்ம சந்திக்க முடியும், அதை கடந்தும் போக முடியும். ஸோ இழப்பை நினச்சி கவலைப்படாதீங்க. இழப்புகள் மனிதனாக பிறந்தாலும் சரி, மிருகங்களாக பிறந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, இழப்புகள் வரும். அதை நம்ம எப்படி கடந்து போகிறோம் அதுதான். இன்னும் சொல்ல போனால் நம்மளே ஒரு நாளைக்கு நம்மளே இழக்க வேண்டி வரும். நானும் சரி, நீங்களும் சரி, உலகத்தில் எந்த உயிரினம் வந்து உதயமானாலும் அந்த உயிரினம் இன்னைக்காவது ஒரு நாள் அதை தண்ணியே இழக்க வேண்டி வரும். அதை வச்சு நம்ம என்றைக்குமே கவலைப்படக்கூடாது. இருக்கிற சமயத்தில் நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், எப்படி வந்து எல்லாத்தையும் சந்திக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பவும் எனக்கு தேவை. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. நன்றி.